நடிகர் சூரி மற்றும் சசிகுமார் நடிப்பில் வெளியான கருடன் படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததற்கு படக்குழு இன்று நன்றி தெரிவிக்கும் விழாவை நடத்தியுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சசிகுமார், ஓடாத படத்திற்குதான் தற்போது சக்சஸ் மீட் வைப்பதாக தெரிவித்துள்ளது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா, நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டுறாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டால் தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டால் தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால் ஓடிச்சு, இவர்னால், இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறையா காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லன் அடிச்ச அவர்னால், என்னால், சூரியனால் அப்படின்னு ஒவ்வொருத்தருத்தங்க, டைரக்டர்னால, டைரக்டரோட இதனால். ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது. அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான். என்னை கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரில, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.